நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கே பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. ஜனநாயகம் சுத்திட்டு ஒரு ஜனநாயக படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபுக்கள், மாண்புக்கள், சட்ட விதிகள் எல்லாம் காட்டிலே பறக்கவிடப்பட்டு சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஒரு அறிவாலயமாக இன்றைக்கு வந்து செயல்படுகின்றது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பேரவத்துடைய கண்ணியம் காக்காமல் பேரவத்துடைய மாண்பையும் மரபையும் சட்ட விதிகள் எல்லாம் காட்டிலே பறக்கிவிட்டு ஒரு ஜனநாயக படுகொலை அரங்கேற்றி அதன் மூலம் வந்து ஒரு ஜனநாயகம் செத்துவிட்டது என்ற வகையிலே அந்த ஒரு சட்டமன்ற நடவடிக்கையில் இருந்தது. எனவே எங்களுடைய அந்த உரிமை நிலைநாட்டுகின்ற வகையில் எங்களுடைய கோரிக்கைகள் கூட எங்களுடைய உரிமையை கூட செவிசாய்க்க முடியாமல் இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலே மாண்பு பேரவைத் தலைவர்கள் ஏதோ சதிகாரத்தோடு ஒரு ஆளுங்கட்சிக்கு சாடற தட்டுகின்ற விதமாகவும் அதே போன்று துதிப்பாடுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எனவே அது ஜனநாயக ரீதியிலே படுகொலை அரங்கேற்றப்பட்ட சட்டமன்றத்திலே அந்த நிகழ்வை கண்டித்து இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் 62 பேர் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதம் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த அனுமதிக்கப்பட்ட உண்ணாவிரதத்தை கூட அந்த ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் முறையாக அனுமதி கேட்டு ஒரு நியாயமான முறையில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு கூட இந்த விடியாத அரசு, இந்த சர்வாதிகார அரசு, இந்த ஹிட்லர் அரசு ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடித்து ஜனநாயகத்தை இன்றைக்கு வந்து படுகொலைகள் மேலும் மேலும் செய்கின்ற ஒரு ஜனநாயக படுகொலை அரசாகத்தான் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தையும் இன்றைக்கு அரசையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கின்றார்கள். முறைப்படி எல்லா அனுமதியும் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எல்லோரையும் கைது செய்து ராஜரத்தன ஸ்டேடியத்தில் கொண்டு போகின்றார்கள். போராட்டம் அறிவிச்ச உடனே வந்து காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. போராட்டம் அறிவிச்ச உடனே அதுதான் அதனுடைய அவருடைய அவரை தாங்கிக் கொள்ள முடியல. எங்களுடைய சக்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு விடியாத அரசு தான் திமுக அரசு. ஓகே.